Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதாவது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் வந்து எப்படி நல்லா கிளீனா ஆர்டர் ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ஆல்சோ நான் ஃபாலோ பண்ற ஒரு 5 டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து போத் ஜெண்டர் ஆஸ் வந்துட்டு உமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணக்கூடியது. பட் மோஸ்ட்லி உமன்ஸ் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பீரியட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச 5 டிப்ஸ் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், நல்லா ஒரு லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்டீரியா ஜெர்ம்ஸ் இதெல்லாம் போய் உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வந்து அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா 2 weeks once இல்லாட்டா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 weeks once வந்து ஹேர் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் பார்ட்டில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் நம்ம அந்த ஹேர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஸ்வெட் ஆகும்போதும் சரி, இல்லை நம்ம யூரின் போகும்போதும் சரி, இல்லாட்டா நமக்கு பீரியட் டைம்லேயும் சரி, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அது ஏதாவது ஒன்று வந்துட்டு அந்த ஹேரில் பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அதில் கூட உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துட்டு வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஹேர் இல்லாமல் உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது உங்கள் ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியா ஜெர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறத பாதிப்பு வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேவிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வீனஸ் பிளேடு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா உங்களுக்கு கட் ஊன்ஸ் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வந்துட்டு சில்கி சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஹேரை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா நீங்கள் ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்சிங் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 2 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் அண்டர்வியர். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க, இல்லாட்டா ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் அண்டர்வியரை வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே ஹோல் டே நீங்கள் வந்துட்டு போடக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போய் எங்கேயாவது வேலை முடிச்சுட்டு ஈவினிங் இப்போ நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் போகிறீங்க, ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு காலேஜ் போய்ட்டு ஈவினிங் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அண்டர்வியரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு அண்டர்வியர் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டா அப்படி நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலும் இட்ஸ் ஓகே தான் உங்களுக்கு வந்துட்டு. பிகாஸ் அந்த அண்டர்வியர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரீத்தபிள் அந்த ப்ரைவேட் பார்ட் ப்ரீத் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டைட்னஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெளியே போனால் கட்டாயம் நம்ம போட்டு தான் ஆகணும், அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. பட் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வேறு அண்டர்வியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீயாக கூட வந்து விட்டுடலாம். டிபெண்ட் அப்பான் அது உங்கள் ப்ரெஃபரன்ஸ். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ப்ரைவேட் பார்ட் வந்து நல்ல ப்ரீத்தபிளாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு பாக்டீரியா ஜெர்ம்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இது ஃபாலோ பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் அ செப்பரேட் இன்டிமேட் வாஷ் ஃபார் தட் ஏரியா. ஸோ நல்ல ஒரு இன்டிமேட் வாஷை ஒரு ஹைஜீனிக் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனால் பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அதில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது, நல்லா அதில் இருக்கக்கூடிய டர்ட் ஆயில் ஸ்வெட் இம்ப்ரூட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ரைவேட் பார்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு செப்பரேட் இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனஸ் இச்சினஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இரிட்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் வேக்கப் பண்ணும்போதும் சரி ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 time அது யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் வந்துட்டு 2 times யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல, பட் நான் டெய்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் நான் வீக்லி 4 times 5 times நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக செப்பரேட்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஒரு இன்டிமேட் வாஷ் ஹைஜீனிக் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல நம்ம அந்த பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ரைவேட் பார்ட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் பேட் ஒன்ஸ் ஒரு 4 to 6 hours அப்படி இல்லைனா நீங்கள் ஹெவி ஃப்ளோவெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 hours ஒன்ஸ், மீடியமான ஃப்ளோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு 5 to 9 hours ஒன்ஸ், அப்புறம் லோ கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 hoursலேருந்து அப் டு 10 hours வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் பேட் வந்து ரெகுலராக ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூ பேட் வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக உங்களுக்கு அந்த ஆர்டர்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதோட போய் உங்களுக்கு இந்த ஸ்வெட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலக்காது. ஸோ அதனால் நீங்கள் எவ்ரி டைம் வந்து ஒரு நியூ பேட் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீரியட் டைமில் அட் த சேம் டைம் நல்ல ஃப்ரெஷ்னஸ் ஆர்டர் ஃப்ரீ
அந்த ப்ரைவேட் பார்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், பேட் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு. அது டிபெண்ட் பண்ண உங்கள் ஃப்ளோவை பொறுத்து. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சம் பீப்புள் வந்து டேம்பான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சம் பீப்புள் மென்சுரல் கப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் மென்சுரல் கப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு 8 to 12 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மென்சுரல் கப் வந்து நல்லா நீங்கள் டீப்பாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், ஏர் ட்ரை பண்ண வச்சிடலாம், ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ண வச்சிடலாம். பேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கானிக் பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ லைக் பேம்பு பேட் இந்த மாதிரி பேட்லாம் வந்து வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்கானிக் க்ளீன் ப்ராண்டில் உள்ள இது வந்துட்டு பேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவும் உங்களுக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட் ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்போஸ் அப்படி மென்சுரல் கப் டேம்பன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு வரும். அது உங்களுக்கு ஒத்து வருமானு பார்த்து யூஸ் பண்ணிக்கிறங்க அப்படின்னா நீங்கள் பேடை வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் யுவர் ப்ரைவேட் பார்ட்ஸ். ஸோ அதை வந்துட்டு இப்போ நீங்கள் எப்படி ஃபேஸ் வந்து கேர் பண்ணுறீங்க, ஸோ பாடியை கேர் பண்ணுறீங்கிற மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணணும். ஸோ கேர் பண்ணணும் மீன்ஸ் ரெகுலராக ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அண்டர்வேர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செப்பரேட் ஒரு இப்போ உங்க ரொம்ப அண்ட்ர அந்த இன்டிமேட் ஏரியாவில் ப்ரைவேட் பார்ட்டில் உங்களுக்கு டார்க்னஸ் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதனால் நல்ல ஒரு க்ளீன் ஹைஜீன் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ரைவேட் பார்ட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பார்ட்ஸுக்கு நீங்கள் செப்பரேட் ஒரு கேர் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய வந்து உமன் லேடிஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வருது, இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, வெஜினல் டிசீசஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு வருது. ஸோ இதனால் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக கேர் பண்ணாதனால தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கேர் வந்து கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இப்படி எப்படி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, அது ரொம்ப ஜென்டிலான ஏரியா. ஸோ ஓவர் ப்ரெஷர், ஓவர் இதெல்லாம் அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ க்ளீனாக ஹைஜீனாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 6 என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, டோன்ட் வியர் டைட் ட்ரெஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைட் இன்னர் வியர், டைட் ட்ரெஸ்லாம் வந்துட்டு வியர் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நார்மல் டைமாக இருக்கட்டும், அதுவும் எஸ்பெஷலி பீரியட் டைம் வந்து வியர் பண்ணவே கூடாது. ரொம்ப ஒரு லைட்டானதான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எப்படி டைட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும், ரொம்ப வந்து ஓவர் டைட்டிங்காக நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ ஓவர் டைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரீத்தபிளாக இருக்காது. அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து ப்ரீத்தபிளாக இருக்காது. மென்னுக்கும் சொல்கிறேன், ஓவராக டைட்டாக வந்து நீங்கள் போடாதுங்க, ப்ரீத்தபிளாக இருக்காது. இதனால் நமக்கு நிறைய டிசீசஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தினஸ் வரதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஒன்ஸ் உங்கள் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுடைய காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நைட் டைம்லாம் நான் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு அண்டர்வேர் வியர் பண்ணாமே நீங்கள் வந்துட்டு நார்மல் ட்ரெஸ் மட்டும் போட்டு நீங்கள் வந்துட்டு தூங்க போங்க. அது வந்து ரொம்பவே நல்லது, பிகாஸ் உங்களுக்கு நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கும் அந்த இடம் வந்துட்டு. சேம் டைம் நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமே நீங்கள் அண்டர்வேர் போட்டு நீங்கள் டைட்னஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தினஸ் வரும், ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து ஒரு அன்ஹெல்த்தினஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைட்டான ஒரு இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணாதீங்க, டைட்டான ஒரு அண்டர்வியரை டைட்டான ட்ரெஸ்ஸை வந்துட்டு போடாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு இதானது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஓரளவு டைட் பண்ணிக்கலாம், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஓவராக டைட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு எப்படின்னு டிபெண்ட் பண்ண அது உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணக்கூடாது, டீசெண்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு இன்டிமேட் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். பீரியட் டைமில் இன்டிமேட் வாஷ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பீரியட் டைமில் நீங்கள் கட்டாயம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் பீரியட் டைமில் கட்டாயம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸோட ஆர்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் டைமில் அந்த ட்ரைனஸ் ரஃப்னஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இனிமேல் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கும், க்ளீனாக ஹைஜீனிக்காக ஒரு ஆர்டர் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அந்த சேம் டைம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இன்டிமேட் வாஷ், ஹைஜீனிக் வாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவுட்டர்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மென்னுக்கு அவுட்டர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். உமன் வந்துட்டு டோன்ட் புட் யுவர் இன்டிமேட் வாஷ் ஆர் ஹைஜீன் வாஷ் இன் டு யுவர் வெஜினா. ஸோ அந்த டைம் போடாமல் எக்ஸ்டர்னல் பார்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு மைல்ட் அண்ட் ஜென்டிலான மோஷனில் ஒரு 30 seconds வந்து 1 minute வரை யூஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ மேக் ஷுர் ஹாட் வாட்டரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க, லூக் வார்ம் வாட்டர் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிடுங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து நல்லாவே வந்துட்டு வரவிடாமல் உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய டிப்ஸ். நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளீன் அண்ட் ஆர்டர் ஃப்ரீ ப்ரைவேட் பார்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதில் நான் மென்னுக்கும் டிப்ஸ் சொல்லிக்கிறேன், உமனுக்கும் டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் எல்லா டிப்ஸும் உமன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு மென் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், பிகாஸ் மென்ஸுக்கு வந்து பீரியட் வராது. அதனால்
ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இதை பற்றி இது போத் ஜெண்டர், இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்லாம் உங்கள் நைக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட் பர்ஃபில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அண்டர்வேரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீத்தபிளான ஒரு காட்டன் அண்டர்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸஸும் நல்லா காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறோங்க. அண்ட் யூஸ் பண்ணுற அண்டர்வேரும் நல்ல ஒரு காட்டன் அண்டர்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் அந்த கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு க்ளீன் ஹைஜீன் அண்ட் ஆர்டர் ஃப்ரீ ப்ரைவேட் பார்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இட்ஸ் சூட்டபிள், திஸ் டிப்ஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.